வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் நம்பிக்கை கண்ணன். இன்றைக்கி நிறைய பேர் சொல்கின்ற விஷயம் ஒன்றா தான் இருக்குது. எனக்கு மன அமைதியே இல்லை, நிம்மதியே இல்லை அப்படின்னு சொல்லுவதை கேட்க முடிகின்றது. இந்த வீடியோவில் மன அமைதியை தருகின்ற ஒரு எளிமையான பயிற்சியை நாம் தெரிஞ்சுக்க போகிறோங்க. சரிங்களா, முதல்ல ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் தெரியணும்ல, ஏன் மன அமைதி இல்லை? நமக்குள்ள இந்த எண்ணங்கள் வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது, நகர்ந்து கொண்டே இருக்கின்றது, அப்படியே வருது. காலையில் இருந்து நைட்டு தூங்க போகின்ற வரைக்கும் அந்த எண்ணங்கள் விடாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. இதனால் நம்முடைய சிந்திப்பது அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு எண்ணம் வரும்போதும் அதை பற்றி அதிக அளவில் நம்ம சிந்திக்கின்றோம். நம்மளுடைய சக்தி வீணாகின்றது, நம்முடைய உடம்பு, நம்முடைய மனது பெரும் சோர்வு அடையுது, மன அழுத்தம் ஏற்படுது. அதனால் மன அமைதி நமக்குள்ளே இல்லை. இந்த பயிற்சியை எப்போ பண்ணணும் அப்படின்னா, காலையில் எழுந்த உடனே பண்ணலாம். ஏன்னா காலையில் எழுந்த உடனே அந்த எண்ணங்கள் மிக வேகமாக செயல்படும். இன்றைக்கி என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, பிடித்த வேலை எது, பிடிக்காத வேலை எது, யாரை சந்திக்க போகிறோம், அதில் யார் நமக்கு பிடித்தவங்க, யார் பிடிக்காதவங்க அப்படின்னு அது அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும். எனவே காலையில் எழுந்தவுடனே பண்ணும்போது மிக ஒரு சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த எண்ணங்களோட வேகத்தை குறைத்து கொண்டு தூங்க போனால் நிம்மதியாக தூங்கலாம். எனவே இரவு தூங்குவதற்கு முன்னாடி இதை பண்ணலாம். அதுக்கப்புறம் எப்பப்பெல்லாம் அந்த எண்ணங்கள் மிக வேகமாக உங்களுக்கு வருகின்றதோ அப்பப்பெல்லாம் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யலாம். சரிங்களா, பயிற்சி எப்படி பண்ணுறது? முதல்ல உங்களோட கண்களை மூடிக்கொள்ளுங்கள். ஒரு இடத்துல உட்காருங்க. ஒரு சேர்லேயோ இல்லை தரையிலையோ அமைதியாக உட்காருங்க. ஒரு கைக்கு மேலே இன்னொரு கையை அப்படியே வச்சுக்கோங்க. ரிலாக்ஸாக இருங்க. ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட மூச்சை மெதுவாக உள்ளே இழுக்கணும், அதுக்கப்புறம் மெதுவாக வெளியே விடணும். மூச்சை நீங்கள் உள்ளே இழுக்கும் போதும் வெளியே விடும்போதும் எங்கேயும் மூச்சை அடக்க வேண்டாம், மூச்சை நிறுத்த வேண்டாம். எப்பவும் போல் மெல்லமாக இழுத்துட்டு மெல்லமாக உடனே விட்டுறணும். சரிங்களா, மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்கள் மனசுக்குள்ளே மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறீங்க, மூச்சை வெளியே விடும்போது மன அமைதின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஒரு 5 நிமிடங்கள் நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி கண்கள் மூடிக்கொண்டே இருக்கட்டும். ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன்லேயே இருங்க. உங்களுக்குள்ளே வருதில்ல ஒவ்வொரு எண்ணமும், அந்த ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு மேகமாக நீங்கள் கருத போகிறீங்க, மனசில் கற்பனை பண்ண போகிறீங்க. இந்த மேகம் மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றாய் போகட்டும், அப்படியே நகர்ந்து போகட்டும். ஒவ்வொன்றா எண்ணம் வரும் போகும், வரும் போகும், மேகம் போல் இந்த எண்ணங்கள் போகட்டும். எந்த எண்ணங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை பற்றி யோசிக்காதீங்க. அது ஒரு மேகம் போல் அப்படியே போகட்டும். ஒவ்வொன்றா நகர்ந்து கொண்டு சென்று கொண்டே இருக்கணும். சரிங்களா, இப்படி பண்ணும்போது மேகத்தோட இடைவெளி படிப்படியாக குறையும். அதாவது மேகம்னா இப்போ எண்ணம், அந்த எண்ணங்களோட இடைவெளி படிப்படியாக குறையும். ஒரு மன அமைதி ஏற்படும். இந்த பயிற்சியை பண்ணும்போது முக்கியமாக சில விஷயங்கள் நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும். முதலாவது என்னென்னா, இந்த பயிற்சி ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கலாம். நம்ம ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு மேகம் போல் நம்ம பார்க்கலாம், அப்படி கவனிக்கலாம் அப்படின்னு நம்ம உட்கார்ந்துகின்றோம். ஆனால் இதுக்குள்ளே நீங்கள் மூழ்கி விடுவீர்கள். ஆரம்ப கட்டத்தில் அந்த எண்ணத்துக்குள்ளே போய் ஆழமாக மூழ்கிடுவீங்க, அதை பற்றி ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அதனால் ஒன்றும் பரவாயில்ல, ஆரம்பத்தில் இப்படி தான் இருக்கும். ஆனால் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனம் அதுக்கு பழக்கமாகிடும். ஓகே, நம்ம இப்போ எண்ணங்களை கவனிக்க உட்கார்ந்துருக்கோம். எண்ணங்களை ஒவ்வொரு எண்ணத்தையும் ஒவ்வொரு மேகம் போல் நம்ம பார்ப்பதற்காக உட்கார்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இது மன அமைதியை தரும் ஒரு பயிற்சி. ஆனால் மன அமைதி வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். ஏன் அப்படின்னா, எதிர்பார்ப்பு இருந்துச்சுன்னா அது சம்மந்தமான எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். எண்ணங்களை கவனிக்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அப்போ அது சம்மந்தமான எண்ணங்கள் வரும். நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம், மன அமைதி கிடச்சிரும். அதுக்குள்ளே ஆழமாக போயிடுவீங்க. மன அமைதி கிடச்சதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அது சம்மந்தமான எண்ணங்களுக்குள்ளே மூழ்கி போயிடுவீங்க. எனவே அந்த எதிர்பார்ப்பு தேவையில்லை. மன அமைதி வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு தேவையில்லை. பயிற்சியை செய்வது மட்டுமே உங்களோட கடமை. அதை ஆர்வமாக செய்யுங்க. மூணாவது என்ன அப்படின்னா, நிறைய பேர் பண்ணுற தப்பு இது தான். நேற்று நான் நல்லா பயிற்சி செஞ்சேன், நல்லா இருந்தது, எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி அந்த எண்ணங்களுக்குள்ளே அதிகமாக நான் மூழ்கிட்டேன், ஒவ்வொரு எண்ணத்தை பற்றியும் ஆழமாக சிந்திக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது போன்ற விஷயங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இது போன்ற ஒப்பீடுகளையும் நீங்கள் தவிர்க்கணும். நேற்று எப்படி இருந்தது, முந்தா நேற்று பயிற்சி எப்படி இருந்தது, போன வாரம், போன மாதம், இந்த மாதிரி ஒப்பீடுகள் தேவையே கிடையாது. சரிங்களா? அவ்வளோதாங்க. இந்த பயிற்சியை பண்ணுங்கள். பயிற்சியில் 2 பகுதியை சொல்லி கொடுத்துருக்கேன். 2த்தையும் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கமெண்ட் பதிவு பண்ணுற நேரம் வந்துருச்சுங்க. இந்த பயிற்சியை நீங்கள் செய்வீங்களா? பதிவு பண்ணுங்கள். தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆர்வமாக இருக்கேங்க. இவ்வளவு நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. வணக்கம்.